ஐசு ஒரு மாதிரியே இருக்கா சத்யா ஐசு எம்டி வரல அழகா எங்க அத்தனை காட்டி தந்திருப்போம்ல மது ஐசு எதுக்கும் அழுதுகிட்டே இருக்காட்டி பரீட்சைக்கு ஒண்ணும் படிச்சிருக்க மாட்டா ஐசு சத்யா மது பஸ் வருது सत्या படிக்கட்டல நிக்காதீங்கமா உள்ள வாங்க அக்கா குழந்தை தாரீங்களா ஆன்னமா ஐசு மது இது எடல்லியோ ஆமகளை அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருமா எட வேண்டாம் நிக்கே ஐசு எம்டி படுத்துறகா தலவலிக்குன்னு சொன்னாகளே களை நோட்டத ஐசு மடியில இருக்கல நான் இந்த பிள்ளைட்ட கொடுத்துட்டு வரேன் இந்த புக்க கொஞ்சம் வச்சுக்கமா ஆ கொடுங்க எடி பிக் பாஸ் பத்தியல களை பரிச்சைக்கு நல்லா படிச்சிட்டவளுக்கு பிக் பாஸ் பத்தி கேக்க ஒண்ணுமே படிக்கலடி அப்ப எக்ஸாம் எப்படி எழுதுவா நைட் பார்த்தா பிக் பாஸ் எழுதி பாலா இருக்கும் இது சொல்லுங்க டி பாத்தியல நீ பாக்கலம தாயே எங்க அம்மா படிச்ச நேரம் பாக்கவே விட மாட்டா மது நீ நானும் பார்க்கல டி கிரிக்கெட் செமி ஃபைனல் நடந்துட்டு இருந்தா எங்க அத்தை லேசா கூட மாத்த விட மாட்டேன்டா பிரதீப் போனையில இருந்து நல்லாவும் இல்ல டி நானும் ப்ரோமோ பாப்பேன் வேற யாராவது பிக் பாஸ் பத்தி ரிவ்யூ கொடுப்பாவல அதையும் கொஞ்சம் பாத்துக்கிடுவேன் நானும் அதை சுத்தி பாத்துட்டு இருக்கேன் இந்த சசிகலாவியா அன்னைக்கு ரிவ்யூ கொடுத்திருந்தாவல பூர்ணிமா மாயாவளம் என்னையாச்சி சசிகலாவா அது யாருடி சசிகலா தெரியாதா பிக் பாஸ் பத்தி ரிவ்யூ கொடுக்கவல வனிதாவா ஆமா வனிதா வனிதா எனக்கு தெரியாதா சசிகலா டி குக்கு வித்து கோமாளில எல்லாம் வந்தவல்ல குக்கு வித்து கோமாளியா ஆமா டி புகல்லாம் அம்மா அம்மானி கூப்பிடுவோம்ல சசிகலா அது யாருடி ரொம்ப நடிப்பல்வமா ஒண்ணும் தெரியாத மாதிரி குக்கு வித்து கோமாளி ஒரு எபிசோட் கூட விடாம நான் பாத்துர்க்கேன் அதுல யாரு சசிகலா இது சசிகலா தெரியாதா அது தெலுங்கு பிக் பாஸ் 7 லே கலந்திருக்கவ இவன் ஜெயம் படத்துல கூட அந்த டீச்சரா வந்தவல்ல சகிலாவா ஆமா சகிலா தெரியாதா எனக்கு உன்ன கொன்னு போடுவேன் நீ சகிலா நீ ஏடி சொன்னா ஏன் டீ அப்ப நான் என்ன சொன்னே ஆ மூஞ்சி சசிகலா சசிகலா நிலங்கிட்டு சகிலா சகிலா நீ சொன்னே ஆமா நானும் சசிகலா யார தர்ப நினைச்சேன் இந்த ஜெயலலிதா அவங்க கூட எல்லாம் இருந்தவல்ல அவியல நினைச்சிட்டு இது என்னைக்கு பிக் பாஸ் பத்தி ரிவ்யூ கொடுத்தவனு யோசிச்சிட்டு இருக்கேன் சசிகலா விலதமா நினைச்சேன் இது ஸ்டாப் வந்துட்டு ஐசு ஐசு காலி வந்துட்டு மேல பாரு அத்த கூப்பிடு அனு அனு இங்க அனு கீழ வா அனு பத்தல் காயப்பட சொன்னம்ல போட்டுட்டியா ஆ போட்டுட்டமே மாரியா அங்கே நிக்க கீழே இறங்கு இப்படி தெருவுல நின்னுலாம் பேசிக்கிட்டு இருக்காத ஆ சரிமா அம்மா இவியெல்லாம் வீட்டுக்குள்ள கூடட்டா அனு என்னாச்சு திட்டவா செய்றாங்க இல்ல நான் இப்ப வாரேன் ம் நாங்க நல்ல வெயிட் எத்தனை போனுங்க 10 போன்மா யாங்க உள்ள வச்சிட்டியே கழுத்துல போடுங்க எப்பவும் செயின் ஓடி பத்திட்டு இப்ப செயின் எல்லாம் பார்த்தேனே கழுத்து மொட்டையா இருக்கு ஸ்டெல்லா இந்த செயினை விக்க போறேன் விக்க போறீங்களா ஏங்க மாடல் பிடிக்கலையா இல்லமா அனு கல்யாணத்துக்கு கொஞ்சம் ரூபா தேவைப்படுதா
அதுக்கு கழுத்துல கிடக்கு செயினை எங்க விக்க போறியே? ஃபங்க்ஷன் டைம் போடாண்டாமாங்க. ஏன் செயின் போட்டா தான் ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? அப்படி இல்லங்க, எங்க சொந்த கரவிலும் நிறைய பேர் வருவாங்கள. செயின்லாம் போட்டிருந்தா தான் கொஞ்சம் மதிப்பாவ. அப்படி செயின் வச்சு யாரும் எனக்கு மதிப்பு தரண்டா? எனக்கு தெரியாது, கழுத்துல கிடக்கு செயினை நான் கழுத்து விட மாட்டேன். ஏன் ஸ்டெல்லா இப்படி இருக்கா? எங்க அத்தை என் கண்ணு முன்னாடி ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்கா, நீ குடுக்க கூடாதுங்க. எங்க நீங்க குடுக்கான்னு நான் சொல்லலங்க, எவ்வளவு வேணாலும் நீங்க குடுங்க. கழுத்துல கிடக்க செயின கலத்தாதீங்கன்னு தான் சொல்லேன். ஏன் செயின் எல்லாம் சும்மா தானே இருக்கு, அதை ஈடு வச்சு குடுங்க. பிறவு நம்ம பைய திருப்பிக்கலாம். ஸ்டெல்லா அதெல்லாம் சரிபட்டு வராது, நீ என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு. ஏங்க சரிபட்டு வராது? ஏமா நீ கொஞ்சம் கத்தாதம்மா, யார் காதுலயாவது விழுந்தா நம்மட்ட இருந்து ஒரு கிராம் கூட வாங்க மாட்டாவ. சரி நான் கத்தல, சொல்லியத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. உங்க செயினை விக்காண்டா, என் செயினை ஈடு வச்சு எவ்வளவு ரூபா வேணுமோ அதை நீங்க அத்தைக்கு கொடுங்க. ஸ்டெல்லா உங்க வீட்ல இருந்து நீ கொண்டு வந்ததை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, வேற என்ன வேணாலும் சொல்லு. ஏன் இப்படி உங்க வீடு எங்க வீடுன்னு பிரிச்சு பாக்குறிய? நான் அப்படியே பாக்கேன், உங்க வீட்டுல உங்க கூட தானே வந்து இருக்கேன். ஸ்டெல்லா நான் உன்ன எதுவுமே சொல்லலம்மா, உங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்ல, என் பிள்ளைக்கு செயின் எல்லாம் ஈடு வச்சுதானே நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டாவன் வை. நான் எங்க கொண்டு மூஞ்ச வைப்பேன்? அப்படிலாம் ஒரு வார்த்தை யாராவது கேக்குற நிலைமையில இருந்து அன்னைக்குதான் எனக்கு கடைசி பாத்துக்க. சரி நீங்க என்ன செய்யுங்க, நான் எதுலயுமே தலையிட மாட்டேன். அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்க செயின் போடலன்னா நானும் செயின் போட மாட்டேன். இப்ப எப்படி இருக்கா அப்படிதான் வந்து நிப்பேன். இம்மா ஏன் இப்படி இருக்கா? இங்க உங்க அத்தைக்காண்டி நீங்க கஷ்டப்படலாம், என் புருஷன் நீங்க கஷ்டப்படும் போது நான் பாத்துட்டு இருக்கேன்மா. ஸ்டெல்லா ஃபங்க்ஷனுக்கு உங்க அம்மா என்னெல்லாம் போட்டாவளோ எல்லாத்தையும் போட்டு நின்னு அத போடலனால அவ நான் தான் வித்து தின்னுட்டேன்னு நினைப்பாவ. யாரும் என்னவோ நினைச்சிட்டு போட்டு, நான் ஒரு பொண்ணு போட்டாலும் முத்து மாதிரி பொண்டாட்டிதான், 100 பொண்ணு அள்ளி போட்டு போனாலும் முத்து மாதிரி பொண்டாட்டிதான். ஷேய் யாந்தா இப்படி புடிவாதமா இருக்காளோ? முத்து மாதிரி அனு உள்ள வா. முத்து மாதிரி இவியே வந்திருக்காவ. யார், ரகுவா? ஆமா. சரி நீ போ, நான் சட்டை போட்டு வரேன். வெளியே தான் இருக்காவ முத்து மாதிரி. ஏன் உள்ள கூப்பிட வேண்டியதுன்னு அம்மாட்ட கேட்டேன், ஒண்ணுமே சொல்லல. சரி நீ போ, நான் வரேன். முத்துமாரி ஸ்டெல்லா ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அவ சும்மா தான் இருக்கா, நான் வாரம். இப்ப ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா? எல்லாருக்கும் நம்ம சண்டை போட்டது தெரியுமா? அதான் கொழுப்பு கூடி போய் தான் இருக்கு. அத்தை கூப்பிடு. அத்தை குட்டி பையன் யாரு எடுக்கட்டா? கூப்பிட்டு சரியா? கூட்டிட்டு வா. ஏ யார் இது, சித்தப்பட்ட வாங்க. பாத்தியா உங்க தங்கச்சிக்கு தும்முற, மண்டையில 4 தட்டு குடு சரியாயிருவா. நீ உள்ள வரகு. பைக்க விட்டுட்டு வரேன். அனு ரகு கூட்டிட்டு வா. சரி முத்துமாரி. ஓய் என்ன, உள்ள வாங்க. சரிங்க. போங்க. ஏ அனு வீட்டுக்கு வாங்க. ஒரு நிமிஷம் வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க நின்னு பேசிட்டு அப்புறமா போவோம்னா, வீட்டுல எல்லாரும் இருக்காங்கல்ல. எங்க அம்மா தெருல நின்னு பேச விடாதுன்னு சொன்னாவே. ஏமா நீங்க என்ன கல்யாணம் பண்ண போறீல்ல, அத மரியாத. அடேங்கப்பா பாத்தும்ல உங்க அம்மாவ, வந்த உடனே வாங்க மாப்பிள்ளைல ஆர்த்தி தட்டோடி வந்தவ. ரகு வாங்க பாரேன், எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு காஃபி தந்து அப்படி பேசிட்டு அனுப்பிடாத, கொஞ்ச நேரம் தனியா பேசணும்னு. ரகு வா உட்காரு. நீயும் உட்காரு முத்துமாரி. உட்காரி ரகு. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா ஏ குட்டி சித்தி ரூமுக்கு வரியா? ஸ்டெல்லா முத்துமாரி கூப்பிடியாம்ல. என்ன என்ன, சும்மா அவங்கிட்ட சண்டை போட்டாலும் சொல்லிட்டு இருக்காங்க, கோவப்படுவேன்.
ஐயோ வா மக்களே நம்ம அப்படியே வெளியே சுத்தி பாப்போம். முத்துமாரி சண்டையா போட்டீங்க? இல்ல ரகு, அவ எப்பவும் சும்மா அப்படிதான் விளையாடிட்டு இருப்பா. முத்துமாரி காஃபி ரகுக்கு குடு. நீ குடு முத்துமாரி. ஒண்ணு இல்ல, கொண்டு போய் குடு. ஓய் நான் போறேன் முத்துமாரி. அத்தை எங்க? ரியோக்கு பால் ஆட்டிட்டு இருக்காவே. குடி ரகு. ரகு உட்காந்துக்க, இப்ப வாரேன். யா எங்க போற? ஸ்டெல்லாவை கூட்டிட்டு வரேன். ஆ சரி முத்துமாரி, எங்க அக்கா வந்திருக்கா, அதான் கொஞ்சம் அவட்ட பேசணும். ஆ என்ன வர சொல்லி. என்ன பேசணுமா? இல்லனே சும்மா தான் அதுல நின்னு. நாளைக்கு ஒரு போன் வாங்கி தரேனா? ஆ முத்துமாரி. ஆ எதே? அவிய எதுக்கு வந்திருக்காவலாம்? அவங்க அக்கா வந்திருக்காவலாம், அதான் ஸ்டெல்லாட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கான். வேற எதுவும் இல்லலாமா? ஏன்தே வேற என்ன? இல்லம்மா நிச்சயதார்த்தத்தை பத்தி வீட்டுல ஏதாவது சொல்லி விட்டுருப்பாவலான்னு நினைச்சேன். இல்ல இல்ல அப்படின்னாதான் சொல்லியிருப்பானே. நீ வாங்க, நீ கூப்பிடுதே, கவனிக்காத மாதிரி எல்லாம் இருக்கும். வேண்டாம் அக்கா, நீங்களா நல்லா பேசி எடுத்து இருக்க தானே சரிய. அனு எங்க அங்க எங்க ஓடிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் இதுல இரு. சொல்லுங்க. பக்கத்துல வா. வேண்டாம் நான் இங்க நே நிக்கேன். சரி இந்த காபி கப் எடுத்துட்டு போ. அதான் சொல்லல, வேற வாண்ட பேச வந்தீங்க, யான்ட பேசنا நீ போன்லயே பேசிரலாம். சரி உட்காரு. அனு இந்த கப்ப கொண்டு போய் உள்ள வச்சிடுவா. அதெல்லாம் பரவி எடுப்பவல, நீ சொல்லு. அனு ஆ எடுக்கேன். அனு கப்பு கீழ இருக்கு. ஸ்டெல்லா இங்க பக்கத்துல வா. ஆ சொல்லு. ஸ்டெல்லா நம்ம வீட்ல நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் கிராண்டா எடுக்கணும். அஞ்சு பொண்ணுக்கு பிரேஸ்லெட் போடணும்லாம் சொல்லிருப்பா உங்களுக்கு. அப்படியா? ஆமா முருகன் தான் இப்போ சொன்னவ. இவங்க வீட்டுல அப்படி கிராண்டா எடுத்துருவாங்களா? ஏன்னா நம்ம வீட்டு சைடு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்தெல்லாம் ஆட்கள் வருவாங்க, இவங்க எல்லாம் பாத்துப்பாங்களா? எல்லாம் நல்லா கிராண்டா பண்ணணும் தான் பணத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காவ. ஆனா நம்ம இப்படிலாம் இதை சொல்ல முடியும்? பணத்துக்கு ஓடிட்டு இருக்காங்களா? ஏன் என்கிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டாவில? இன்னைக்கு இவைய கழுத்துல அடக்க செயின் விற்கணும்னா அப்பதான் எனக்கே தெரியும். ஸ்டெல்லா நாளைக்கு ஒரு அஞ்சு பொண்ணுல பிரேஸ்லெட் எடுத்து கொண்டு வந்துட்ட தாரேன். அதை முத்துமாரிட்ட கொடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்க சொல்லு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் செலவு ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் பாத்துக்கிறேன்னு. ரகு நீ வேணா இவிட்ட பேசல, நான் சொன்னா எப்படி கேப்பாவ? சொல்லி பாரு ஸ்டெல்லா. லூஸ் மாதிரி பேசாதல, எங்க வீட்டுல நடக்குது எனக்கு தான் தெரியும். ஏன் சேனலாம் ஈடு வச்சு ருவாதாரேன்னு சொன்னதுக்கு இவையே ஒத்துக்கிட மாட்டேங்காவ. வேற வாண்ட இருந்து எப்படி ருவாங்குவ? ஸ்டெல்லா அவன்கிட்ட கொஞ்சம் புரிய முடிய சொல்லு. நாளைக்கு இதனால அவளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. சரி அப்ப அனுட்ட சொல்லி அவ அம்மாட்ட சொல்ல சொல்லலாம். ஸ்டெல்லா அவ யாருக்குனவே உங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் தகுதியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்போ செலவுலாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா கஷ்டப்படுவா ஸ்டெல்லா. சரி நைட் வேணா பேசி பாக்கேன். ஸ்டெல்லா மிச்சர். ஆ கொண்டாங்க. இந்த மிச்சரா? இது எனக்கு நல்லா பிடிக்குமே. சரி ஸ்டெல்லா. ஆ என்ன ரகு? மிச்சர கீழே வச்சுட்டு போய் ரியோ பாரு. போலசு. அவன நான் பாத்துக்கிடுவேன், நீ என்ன செய்யறா? நான் அனுவ பாத்துக்கிடுவேன். ஓய் அங்க என்ன முறப்பு? நைட் வீட பேசி பாக்கீங்கனம்ல? பேச மாட்டேன், நீ ஏன் ஆபீஸ்ல பாத்துக்க. ஸ்டெல்லா சாரிமா, ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிட்டு போறேன். அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம்னா, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட பேச விட மாட்டேன். ஆ சரி சரி, அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு வந்துருவேன். நீ யாராவது வாராங்களா நீ வாசல்ல நின்னு பாரு. என்னடி ஒரு பஸ்ஸையும் காணல? அது நீ எப்படி வீட்டு போறா? எங்க அத்தன் கூப்பிட வரவுன்னு சொன்னம்ல? ஆமா பத்தியா மறந்துட்டேன்.
சத்யா நாகர்கோயில் இதோடி மூணாவது பஸ் போயாச்சு நம்மளுக்கு ஒரு பஸ் வர மாட்டேங்குது ஐஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கா இல்ல மது சும்மா தான் இருக்கேன் சும்மாலாம் இல்ல நீ எதையும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கா ஆனா என்னன்னு இங்கிட்ட சொல்ல மாட்டேக்கா ஐசு வீட்டு போனோடனே டேப்லெட் போடுன்னு ம் சரி சத்யா நீங்களும் வாரீங்களா இல்லை ஐசு களை இருக்கல நான் கூட பஸ்ஸில் போகிறேன் சத்யா நீ ஐசு கூட போ நான் கொஞ்சம் தூரம் தானே வருவேன் நீ தனியாக போகிறது தெரிஞ்சு அந்த ஹெல்மெட் மண்டையும் பின்னாடியே வருவான் இது அண்ணன் கூட போனால் உனக்கு அந்த பயம் இருக்காதுல்ல அந்த ஹெல்மெட் மண்டையனே இது அண்ணனாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு ஆ ஒன்றே இல்லை ஒன்றே இல்லை மது சத்யா களை போயிட்டு வரேன் ஆ சரி ஐசு பாத்து போ ஐசு பை யார் யார் வரலையா யாரு இல்ல फ्रेंड्स யாராவது வராங்கன்னா கூப்பிடு போற வழியில டிராப் பண்ணலாம் அவங்க பஸ்ல போறேன்னு சொன்னாவ பஸ் வர லேட் ஆகும்ல கூப்பிடு கொண்டு விட்டுறலாம் கூட்டி பாதே ராகுல் அவங்க வரலன்னு சொல்லிட்டாவ என்னமோ ஐஸ்க்கு அண்ணனா அந்த ஹெல்மெட் மண்டையனோனு தோணுது அப்ப அந்த ராங்கல் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும் ஹெல்மெட் மண்டையே மூஞ்ச காட்ட மாட்டான் ராங்கல் யாருன்னு சொல்ல மாட்டான் ஏடி ஐஸ் அண்ணனி எதை வச்சு சொல்லியா என்னைக்காவது ஐஸ் நம்ம கூட இருக்கும்போது சத்யாக்கு போன் வருவா வர மாட்டது அதே மாதிரி ஐஸ் என்னைக்காவது உங்களை வீட்டுக்கு கூட்டு போகல அப்போ அந்த ஹெல்மெட் பையன் நிக்கானா இல்ல அப்போ அது ஐஸ் அண்ணன் தானே சத்யா நீ என்ன நினைக்க நான் யாரு எவருன்னு இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லை கலை யாருன்னா என்னன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் சத்யா அந்த ராங் காலோட நம்பரை தான் நான் எங்கள் அத்தன்ட்ட சொல்லி யாருன்னு கண்டுபிடிக்கேன் மது இப்போ என்கிட்ட அந்த நம்பர் இல்லை வீட்டில் போய் நம்பர் வேணா நான் அனுப்பியேன் ஆனால் யாருன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லலாம் தானே ஏன் சத்யா யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அப்புறம் கஷ்டமா இருக்கும் அது யாருன்னே தெரியாமல் அப்படி போயிடட்டு ஆனால் சத்யா நல்ல பிள்ளை நாங்களாம் இப்படி யாராவது ஃபோன் பண்ணால் யார் எவருன்னு உடனே தெரிஞ்சுக்கிடணும்னு துடியா துடிப்போம் மது ஆ நீ என்ன அழகா இருக்கறியேடா நீ இப்படி எல்லாம் Dress பண்ண மாட்டீல சும்மா ஒரு சாரத்தை தான உடுத்துட்டு வருவியே ஆபீஸ்ல இருந்து அப்படி வாரேன் போய் தலாவீங்க என்னைய கூப்பிட வரனால தான இப்படி வந்திருக்கே சத்யா கலை இந்த அத்தாண்டி ஆ நல்லா இருக்கீங்களானே ம் நல்லா இருக்கேமா அத்தா சத்யா கலை என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி உண்டு ஐஸ் இப்பதான் வீட்டு போறா ம் நீங்க ஏன் வர லேட் ஆயிட்டு இல்ல நான் ஒரு மணிக்கே வந்துட்டேன் ஆமா அவங்க கூட என்ன பார்த்தாங்கள ஆமா மது இந்த அண்ணன் மிந்தி வச்சு கேட்டிட்டதா நிக்கவே ஏடி சொல்லிருக்கலாம் லாட்டி எனக்கு எப்படிடி உங்க அத்தான் தெரியும் ஏடி எங்க அத்தான் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லிருக்கலாம் லாட்டி அத வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம ஆ நீ எப்படி சொன்னா எப்பவுமே எங்க அத்தான் மூஞ்ச உருருன்னு வெச்சிட்டு பார்க்க நல்லாவே இருக்க மாட்டான்னு சொன்னா அந்தல தான் நான் யாரோ நினைச்சிட்டு கவனிக்கல ஆமா டி உண்மையிலேயே நல்லா இருக்க மாட்டாவே இன்னைக்கு என்ன கூட வரனால தான் இப்படி வந்திருக்காவன்னு நினைக்கேன் அத்தா வீட்டுல வச்சு எப்பவுமே நீங்க சாரம் உடுத்துட்டு ஒரு மாதிரி மெண்டல் மைதானே தான் இருப்பீங்க ஆமாடி உண்மையிலே அப்படிதான் இருப்பாவ எங்க அத்தனை கல்யாணம் நின்று போச்சுல அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சோக பாட்டையும் கூட்டி வச்சுக்கிட்டு அப்படி கிறுக்க மாதிரியே இருப்பாவட்டி ஏய் ஆ அத்தா கிளம்பலியா வேலை கிடக்கு ஆ வாரேன்டா அண்ணா நீங்க உண்மையை சொல்லுங்க வீட்டுல வச்சு சுமாராதானா தான் இருப்பீங்க இன்னைக்கு தானே இப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகா வந்திருக்கிறீங்க ஏடி உண்மையிலே எங்க அத்தா சுமாராதாமட்டி இருப்பவ இன்னைக்கு தான் அழகா இருக்கவ சில நேரம் அந்த பிள்ளைய நினைச்சிட்டு இருப்பவன் தினம்ல அப்பம்லாம் மூஞ்சி பார்க்க அவதிக்கு எத்தனை நாள் அந்த பிள்ளை தப்பிச்சுக்கிட்டு நினைச்சிருக்கேன் தெரியுமா ஏய் நீ நடந்து வா சரியா ஏடி எங்க அத்தா கோபப்பட்டுட்டவன் நினைக்கேன் நான் போயிட்டு வரேன் ஆ சரி மது பாத்து போ அது எங்களுக்கு பஸ் வந்துட்டு நாங்களும் போயிட்டு வரோம் சத்யா சீட்டு போடியா மாடியா ஆ மது போயிட்டு வரோம் நீ பாத்து போ சரியா ஆ நீங்களும் பாத்து போங்க ஏதாவது நோட்ஸ் கிடைச்சா அனுப்பு சத்யா ஆ சரி மது பை ம் பை கலை ஜன்னலோடி புக்க வெச்சு போடு ஆ சத்யா பாக்கடா சத்யா கலை சீட் கிடைச்சதா ஆமா உட்கார்ந்து தான் இருக்கோம் ஆ சரி பாத்து போங்க வீட்டுக்கு போனவனே நட்ட மொபைல்ல இருந்து போன் பண்ணேன் மொபைல்ல பேலன்ஸ் இல்லல அத்தா அதான் போட்டா ஆ சரி அத்தா சத்யா பை ம் பை
படவில்லையடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் இணைந்து போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன்